வணக்கம். எங்கய்யா, நீங்கள் கவிசலா ராமநாதன் அவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். 65 வருஷமாக விவசாயத்தில் தீவிர ஈடுபாடு எல்லாம் இருக்கீங்க. இது சம்பந்தமாக சில சந்தேகங்களை கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். நன்றி ஐயா. மொதல் கேள்வி, அந்த காலத்தில் விவசாயமும் செழிப்பாக இருந்தது, விவசாயிகளும் செழிப்பாக இருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லை, கண்கூட தெரியுது. முதல்ல எதனால் அந்த காலத்தில் விவசாயம் செழிப்பாக இருந்ததை கொஞ்சம் விளக்குங்க. நீங்கள் கேட்ட மாதிரி விவரமாக நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க எனக்கு 65 ஆண்டு அனுபவம்னு சொன்னீங்க. இன்னொரு ஆடட் இன்ஃபர்மேஷன், எனக்கு 82 வயசாகுது. 1954 நான் விவசாயத்தில் முழு மூச்சாக ஈடுபட்டுட்டு அதிலேயே இருக்கேன். என்னுடைய முழு நேரமும் அதிலேயே செலவு பண்ணுறதுனால அதிலேயே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சோழவள நாடு சோறுடைத்து அப்படின்னு ஒரு பழைய பழமொழியே இருக்குது. அவ்வளோ செழிப்பாக இருந்தது. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, காவேரி தண்ணி அது அளவுக்கு மீறி வந்தது. சோழவள நாடுன்னு சொல்ல போனால் தஞ்சாவூர் ஜில்லா, ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் ஜில்லா, மாயவரம், திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லாம் சேர்ந்தது தான். அப்போது தஞ்சாவூர் ஜில்லாமாங்க. அதில் டெல்டா மாவட்டத்தில் உயிரான இடம் அது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, காவேரியில் தண்ணி பஞ்சம் இல்லாமல் வரும். 3 போகம் நெல் பண்ணாங்க, கண்டிப்பாக 2 போகம் பண்ணாங்க. குருவைன்னு சொல்லுவாங்க, குருவை நெல் வந்து அபரிமிதமாக விளையும், அதிக செலவு இல்லாமல் விளையும், குறைஞ்ச வயசில் விளையும், அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தபடி தாளடின்னு சொல்லுவாங்க, இப்போ நம்ம சம்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுலேயும் ஒரு நல்ல வருமானம் வரும். இதுக்கப்புறம் ஒரு உளுந்து போடுவாங்க, தை மாதம் உளுந்துன்னு சொல்லுவாங்க, அதில் இருந்து அது ஒரு போனஸ் கிராப்னு சொல்லுவாங்க. எந்த விதமான செலவு இல்லாமல் லாபம் மட்டுமே வரும். அதில் அந்த விதை செலவோடு சரி, பாக்கி அந்த பூமியில் உள்ள ஈரத்தை வச்சுக்கிட்டு அது வந்துடும். அது ஒரு போனஸ் கிராப்பாக வந்துட்டு நல்ல லாபம் கொடுத்துருந்தது. இப்படி வந்து செழிப்பாக போயிட்டுருந்த நேரத்தில் நான் அந்த காலத்தில் அந்த செழிப்பெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா, வாழை இருக்கும் அங்கே, கரும்பு இருக்கும். கரும்பெல்லாம் அப்போ ஃபேக்ட்ரிலாம் ஜாஸ்தி இல்லைங்க. கரும்பை வெட்டி வெள்ளங்காய்ச்சி வெள்ளமாக வைக்கிறது, அது பிடிக்கும்போது நல்ல லாபம் கிடைக்கும். அங்கே உள்ளூரில் உள்ள ஆளுகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். கரும்பு வெட்டுறதுக்கு வேலை கிடைக்கும், கரும்பு காய்ச்சறதுக்கு வேலை கிடைக்கும். கொண்டு போய் சேர்த்து மார்க்கெட்டில் விற்றுட்டு வரும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். இந்தமாரி இருக்கும்போது சுபிக்ஷத்துக்கு கம்மி இல்லாமல் இருந்தது. சுபிக்ஷம் நல்லா இருந்ததுனால சங்கீதம், கலை, போக்குவரத்து எல்லாம் அங்கே வளர்ந்தது. ஆனால் இப்போ அவங்க ஐயா கேட்ட மாதிரி அந்த செழிப்பை பற்றி ஒரு விவரம் உங்களுக்கு சொல்கிறேன். விவசாயிகள்லாம் அப்போ எப்படி செழிப்பாக இருந்தாங்கிறது ஒரு சின்ன உதாரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நெல் முக்கிய பயிர். ஒரு வண்டி நெல்லை எடுத்துகிட்டு போய் கடைக்கு போனாங்கன்னா, ஒரு வண்டி நெல்லுங்கிறது 10 மூட்டை, இன்றைக்கி வந்து 60 கிலோ மூட்டைம்பாங்க, 10-60 கிலோ மூட்டை எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு பவுன் வாங்கிட்டு வரலாம். டவுன்லேருந்து ஒரு பவுனுங்கிறது 8 கிராம், இன்றைக்கி வந்து 25,000 ரூபா. 10 மூட்டை நெல் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு பவுன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எப்போவுமே பொருளாதாரத்தினுடைய இதை பார்க்க போனீங்கன்னா பவுன் வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தப்போ இன்றைக்கி வந்து மூட்டை வந்து கிட்டத்தட்ட 700 ரூபா விற்கிது. 10 மூட்டை வந்து 7,000 ரூபா தான். ஒரு பவுன் வாங்க முடியுமான்னு நீங்களே பார்த்துங்க. அப்போ எப்படி விவசாயத்தினுடைய பொருளாதாரம் கிளை இறங்கி போயிட்டுருக்கு, இது ஒரு முக்கிய காரணம், முக்கிய உதாரணமாக வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்தபடி மற்ற தொழிலில் இருக்கிறவங்க, நான் குறிப்பிடும் ஒப்பிடும்போதே எப்படின்னா, மாதாந்திர சம்பளம் வாங்க தான் ஒப்பிடுவேன். அது வந்து அவங்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஒரு சாதாரண ஆசிரியருக்கு 60 ரூபா மாத சம்பளம். இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட 80,000 1,00,000 வாங்குகிறாங்க. அந்த ரேஷியோவில் நெல் விலை ஏறிருக்கா? விவசாயிகளுடைய பொருள் உற்பத்தி பண்ண பொருள் விலை ஏறிருக்கானா? இல்லை. அதனால் பொருளாதார ரீதியில் அடிபடும் போது தொழில் மங்கி போகுது. இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தபடி சூழ்நிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஆற்றுல, காவேரி வந்து தண்ணி ஆற்றுல வரலை. வரலங்கும்போது எங்களுக்கு வந்து தெரிஞ்ச பயிர் ஒன்றே ஒன்று நெல். அதை பண்ண முடியலையே, பண்ணி பண்ணி காஞ்சி போச்சு, அது போச்சு, இது போச்சேன்னு சொல்லி வருஷா வருஷம் நஷ்டப்பட்டுட்டு போயிட்டுருக்கிறதுனால, ஒரு எப்போ சொல்லுவாங்க, ஒரு விவசாயி 1 வருஷம் நஷ்டப்பட்டால் அதை நிமிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகும்பாங்க. அந்தமாரி வருஷா வருஷம் நாங்கள் நஷ்டப்பட்டதுனால எங்களால் நிமிர முடியல. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் இதுக்கு மாற்று ஏற்பாடு என்னங்கிறது யோசிக்க ஆரம்பித்தோம். ஏங்கய்யா, இவ்வளோ செழிப்பாக இருந்த விவசாயம் படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி விவசாயங்களும் சரி, விவசாயமும் சரி,
ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு என்னங்க முக்கிய காரணம்? விவசாயம் ஏன் படிப்படியாக குறைஞ்சுங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, இயற்கை சூழ்நிலை. இயற்கை சூழ்நிலைனா தண்ணி மெயினாக நமக்கு காவேரி சரியானபடி கிடைக்கல. ரெண்டாவது, பொருளாதார கொள்கை. இது ரெண்டு தான் முக்கியமான காரணம். ஒன்று, முதல் காரணத்தை வந்து இயற்கையினுடைய தண்ணி பற்றாமையினால் இந்த மூணு கிராப்பு ரெண்டு கிராப்பு நெல் முழுசாக பண்ண முடியல. ஆக அதனுடைய எங்களுக்கு என்னென்ன கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் ஜில்லா விவசாயிக்கு ஒரே கிராப்பு தான் நல்லா தெரியும், பரம்பரையாக நெல் தான் தெரியும். அதுதான் மேலே பண்ணிகிட்ருப்பாங்களே தவிர வேறு பயிருக்கு அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க. திருப்பி இந்த தண்ணி இருக்கும்போது பண்ணுவாங்க, இல்லாத போது பண்ணுவாங்க, லாபம் வந்தாலும் பண்ணுவாங்க, நஷ்டம் வந்தாலும் பண்ணுவாங்க. ஒரு தடவை ஒரு வருஷம் நஷ்டம் வந்ததுன்னா மூணு வருஷம் நிமிடத்துக்கு ஆகும்னு பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விவசாயம் அது, அது ஒரு காரணம். அந்தமாரி தண்ணி பஞ்சம் வரும்போது எந்த பயிரை திட்டமிட்டு பண்ண முடியல. எந்த பயிராக இருந்தாலும் இந்த ஒரு திட்டம் போட்டு இப்போ இந்த தேதியில் வர விடணும், இந்த தேதியில் அறுவடை பண்ணணும் ஒரு திட்டம் இருக்கணும். அந்த திட்டமிடுறதுக்கு எங்களால் முடியல. எல்லாமே இயற்கை என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். ஆக எங்களால் அதனால் முழுமையான லாபம் எடுக்க முடியல. எந்த பயிர்லேயுமே நெல்லாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், கரும்பாகட்டும், எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாததுனால ஒரு நல்ல லாபம் கிடைக்கல. அது ஒரு காரணம். ரெண்டாவது, பொருளாதார ரீதியில் எங்கள் விளைபொருளுக்கெல்லாம் நியாயமான விலை கிடைக்கல. இப்போ நெல்லுன்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு மாவுங்கிறது ஒன் தேடான பர் ஏக்கர், மூணுத்தில் ஒரு ஏக்கரை ஒரு மான்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு மாவுக்கு விவசாய செலவு பண்ணணும்னா 12 கலம் செலவாகிடும் நெல் பண்ணுறதுக்கு. 12 கலத்துக்கு மேலே என்ன வருதோ அதான் லாபம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, சில வருஷம் எங்களுக்கு 15% கிடைக்கும், 12% கிடைக்கும், 20% கிடைக்கும். அதாவது இயற்கையினுடைய சூழ்நிலை ஒத்துழைச்சா எங்களுக்கு கூட மகசூல் கிடைக்கும், இயற்கை ஒத்துழைக்கலாம் கீழே போயிடும். இந்த மாதிரி இயற்கை ஒத்துழைக்காமலும் எங்களுக்கு தண்ணி மேலிருந்து வாரியாக அந்த தண்ணியும் கிடைக்காமல் போனதுனாலையும் அதில் எங்களுக்கு பெரிய அடி வாங்குச்சு. இப்படி போயிட்டுருக்கிறதுனால ஒரு ஒரு பயிர்லையும் இப்படி ஆச்சு. நெல் கரும்புக்கு பார்க்கணுன்னா காய்ச்சலில் காஞ்சி போச்சுமாங்க, நெல் அறுவடை போய் நேரத்தில் தண்ணி இல்லாமல் போச்சுமாங்க. இல்லைன்னா திடீர்னு ஒரு மழை பெய்யும், காற்றடிக்கும், புயல் அடிக்கும், விளைஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கலாங்கிற பயிர் அதில் போயிடும். இப்படி பலவிதமான இயற்கையினுடைய சோதனையும் நம்ம விளைவித்த பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்காததும் பெரிய காரணமாக அமையுதுங்க. பொதுவாக நான் ஒரு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற எங்கள் நாட்டில் வசிக்கிறாங்கன்னா அந்த நாட்டில் உள்ள விவசாயி வேலை பார்க்குறவங்க மாதாந்திர சம்பளம் அவங்க இப்படி தான் இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு தான் 1000 ரூபா சம்பளம் வாங்க, தன் ஜில்லாவிலே 1000 ரூபா சம்பளம் வாங்குறது கலெக்டர் மட்டும்தான் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணவங்களுக்கும் இந்த நிறைய சம்பளம் கிடைக்குது, ஆனால் விவசாயிக்கு கிடைக்கலைங்க. காரணம் நம்மளுடைய விளைபொருளுக்கு விலையாக இல்லாத மெயின் காரணம் தாங்க. நாங்கள் கூட ஒரு இதில் சொன்னோம், தண்ணி இல்லையே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாங்க, நீங்கள் விலையை கொடுங்க, நாங்கள் தண்ணி குடத்தில் முண்டு ஊற்றாவது பயிரை நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லி கேட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் விலையை மேலேயும் பொருளாதார விளைவித்த பொருள் மேலேயும் எங்களுக்கு விலை கிடைக்கலைங்கிற ஆதங்கம் நிறையா இருந்ததுங்க. ஆகையினா இதெல்லாம் ஒரு மெயினான வீழ்ச்சிக்கு காரணம். அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரிலீஃப் இருக்குங்க. முதல்ல அரசாங்கம் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படணும். ரெண்டாவது, விவசாயிகளும் அதுக்கு தகுந்த திட்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் என்னுடைய முதல் ரெமிடியாக எனக்கு தோணுதுங்க. இதை மீட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். இப்போ எப்படி அந்த நிலைமையை நிமித்து சீரடைய வைக்கணுங்க? அதுக்கு பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கிராமம்தான் விவசாயம். விவசாயம் நல்ல செழிப்பாக இருந்தால் கிராமம் செழிப்பாக இருக்கும், கிராமம் செழிப்பாக இருந்தால் நகரம் செழிப்பாக இருக்கும், நாடு செழிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய நிலவரம் என்னான்னு கேட்டிங்கன்னா, கிராமத்தில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் வெளியில் கிளம்புறாங்க, வேறு தொழிலை பார்க்குறாங்க, இல்லைன்னா நகரத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஆள் பற்றாக்குறையும் இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்று வழியாக நம்ம ஒரு முயற்சி பண்ணி தாங்க செய்யணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாக ஒரு மாற்று பயிர் திட்டம், நாங்கள் வந்து முன்னாடியே மாற்று பயிர் திட்டங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து நாட்டை தனி மனுஷனாலேயோ ஒரு 10 பேரை சேர்ந்து நாட்டை சீர்திருத்தம் பண்ண முடியாது, நாட்டின் பொருளாதார கொள்கையை வகுக்க முடியாது. ஆக நம்மளுடைய கிராம பொருளாதாரம், நம்மளுடைய குடும்ப பொருளாதாரத்தை எப்படி நிறுத்த முடியும், அந்த முடிவுக்கு வந்தோம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, விவசாயத்தை லாபகரமாக பண்ணணும். அதுக்கு என்ன வழி? நெல்லை மட்டும் முழுசாக நம்பக்கூடாது. நெல் அவசியம் வேணும். என்ன கேட்டிங்கன்னா,
மழைக்காலம் காவிரி தண்ணி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 5 மாதம் வருஷத்தில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வாண்டான்னா கூட அது கண்டிப்பாக இருக்கும். அந்த 5 மாதத்துலேருந்து 6 மாதம் வரலையும் நெல் தான் பயிர் பண்ண முடியும். அது நெல் பண்ணிகிட்ருக்கோம், அது லாபகரமாக பண்ணலாம் ஒரு போகும்போது. பாக்கி 6 மாதம் நம்ம லேண்ட் ஃப்ரீயாக இருக்குது, மற்ற எல்லாமே நமக்கு கிடைக்க சூழ்நிலை தஞ்சாவூரில் இருக்குது. அதாவது நிலத்தடி நீர்னு சொல்லுவோம், நிலத்தடி நீர் வந்து தஞ்சாவூர் ஜில்லாவில் அநேகமாக மோர் தென் 75% லேண்டுக்கு அபரிமிதமாக கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு இப்போ மத இதர மாவட்டங்களில் பண்ணுற மாதிரி கேஷ் கிராப், அதாவது பணப்பயிர்னு சொல்லுவாங்க, அந்த கேஷ் கிராப் பண்ண கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளும் முன்னேற முடியும், விவசாயம் முன்னேற முடியும். ஒரு நம்பிக்கையில் நாங்கள் பல விதமான கேஷ் கிராப்பை முயற்சி பண்ணியிருக்கோம். அதாவது சித்திரை மாதம் உளுந்துன்னு சொல்லுவோம், அந்த சித்திரை மாதம் உளுந்துங்கிறது கிட்டத்தட்ட எங்கள் கபீஸ்தரத்தில் தான் ஆரம்பிச்சதுங்க. அது பெரிய விவசாய அப்போ பல்சஸ் டிஏஓன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை வச்சு நாங்கள் வந்து கபீஸ்தரத்தில் ட்ரையல் எடுத்தோம். சித்திரை மாதத்தில் உளுந்து போட்டால் வருமா, வருங்கிற தகவல் கிடச்சிது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 டன் கூட உளுந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் ஊரில் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் பறவை போச்சு, எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பருத்தி, அது ஒரு கேஷ் கிராப், உளுந்து தத்திரம் அதை உளுந்து ஒரு கேஷ் கிராப்பாக கேஷ் கிராப்பு, பருத்தி ஒரு கேஷ் கிராப். பருத்தி வந்து தஞ்சாவூர் ஜில்லாவில் வராது, கரிசல் மண்ணில் தான் வரும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்த காலத்தில் நாங்கள் வந்து சைமான்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியா மில்லர்ஸ் அசோசியேஷன் வழியாக பருத்தி போட ஆரம்பித்தோம். அவங்களே அந்த பருத்திக்கு வந்து 1 ஏக்கருக்கு 10 குவிண்டால் தான் மதிப்பிட்டாங்க, நாங்கள் 14 குவிண்டால் வரையும் எடுத்தோம். அந்த அளவுக்கு எங்கள் மண் அதுக்கு ஒத்துழைச்சது, எங்கள் மண்ணில் அந்த பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது, அதை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் உளுந்து எடுக்க ஆரம்பித்தோம். இதில் உரிய காலத்தில் சோளம், அதை போட்டு இப்போ சோளம் இப்போ எங்கள் ஊரில் போயிட்டுருக்கு, உளுந்து போயிட்டுருக்கு. பருத்தி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய ஏரியா போட்டு பிக்கிங் ப்ராப்ளம், அந்த பஞ்சு எடுக்கிற ப்ராப்ளம் வந்ததுனால அது ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக முடியாமல் போச்சு. உளுந்து டெவலப் ஆச்சுங்க, இப்போ சோளம் டெவலப் ஆகிருக்கு. இந்தமாரி மாற்றுப்பயிர் திட்டம்னு சொல்லுவோம் அதுக்கு, அது சர்க்காரில் இப்போ கூட அந்த மாற்றுப்பயிர் திட்டம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முந்தைய சொல்லி நாங்கள் உங்கள் எங்கெங்கே அளவுக்கு எங்கெங்கே கிராமத்தில் உள்ள 10 பேர் சேர்ந்து பேசி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பயிராக பண்ணி நாங்கள் வெற்றிக்கிட்டுருக்கோம். ஆகையினால இப்போ விவசாயத்துக்கு ஒரு நல்ல காலம் வருங்க, ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக நல்ல காலம் வருங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சூழ்நிலையில் 2 பேர் தாங்க முயற்சி பண்ண முடியும். 1, விவசாயிகள், அவங்க அவங்கவுங்க சூழ்நிலை, அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க பொருளாதார சூழ்நிலை, அவங்க நில சூழ்நிலை, அவங்க தண்ணீர் வசதி சூழ்நிலை வச்சு மாற்றுப்பயிர் திட்டத்துக்கு போகிறது 1, அது விவசாயிகளாக செய்ய வேண்டியது. 2வது பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குங்க. அரசாங்கம் வந்து இந்த விவசாயிங்கிற ஒரு வர்க்கத்தையும் அவங்க வந்து சரியாக கவனித்தாங்களா கவனிக்கலையான்னு தெரியல எங்களுக்கு. இன்னும் நிறைய மாற்று பயிர் திட்டத்துக்கு அவங்க உதவி பண்ணலாம், இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் போகாதுங்க. ஏன்னா இது நாட்டுக்கிலே விவசாயிகள் தான் 75% இருக்காங்க, 68% இருக்காங்கங்கும் போது பெரிய அளவு இதில் முயற்சி பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு நிறையா இருக்கணும். முதல் விஷயம் பொருளாதார ரீதியில் எவ்வளோ கமிஷன்லாம் போடுறாங்க, அந்த கமிஷன் குறை எஃப்ஆர்பிங்கிறாங்க, அந்த விலைங்கிறாங்க, இந்த எதுவுமே விவசாயி கிடைக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பயிருக்கு கணக்கெடுத்து இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ விவசாயிக்கு நிலத்தினுடைய பொறுமான அளவு, விவசாயியுடைய மெனக்கெடு அளவு எல்லாம் கணக்கு பண்ணி ஒரு நல்ல விலையை வைத்து ஒரு பயிருக்குமே முடிவு பண்ணுங்க. அந்தமாரிலாம் பண்ணி அதை தவிர தண்ணி இருந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, தண்ணி கம்மியாக இருந்தால் அதுக்கு என்னென்ன பண்ண முடியும், அதெல்லாம் அரசாங்கம் தாங்க பண்ண முடியும். தனி விவசாயி பண்ண முடியாது, தனி விவசாயின்னு அவங்க இடத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். பெரிய அளவுக்கு ஒரு சமூகத்தையே முன்னேறணும்னா அரசனுடைய முழு முயற்சியும் முழு கவனம் இல்லாமல் முன்னேற முடியாதுங்க. அவங்களுடைய என்னுடைய கோரிக்கையாக சொல்கிறேன், கொஞ்சம் விவசாயி வர்க்கத்தை கவனித்து நீங்கள் பார்த்து என்னென்ன வேணுமோ, தாயில்லா பிள்ளை மாரி இருக்காங்க அவங்களாம், அவங்களுக்கு நீங்கள் தான் செய்யணும்னு நம்புகிறோம். இந்த ஸ்டார்ட் கட்ஸ் மூலியமாக இந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விவசாயம் நலிஞ்ச தொழில் அப்படின்னு வெளியில் போனவங்கெல்லாம், நிறைய சம்பளம் கிடைக்குதுன்னு வெளியில் போனவங்கெல்லாம், இது நல்ல தொழில், இங்கே வந்த நல்ல வருமானம் இருக்குது, நிம்மதி இருக்குது, சரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற விரும்பி வரக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும். இதுக்கு விவசாயிகளும் முயற்சி பண்ணுவாங்க, அரசாங்கமும் தேவையான முயற்சி எடுக்குங்க நம்புகிறேன். கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்கும். இப்போயே கிட்ட சில பேர் வர விரும்புகிறாங்க. இந்த விவசாயிகளுடைய குறைகளை சொல்லவும் அவங்களுக்கு நிவர்த்திக்கு தேவையான
வழிமுறை கேட்கவும் வாய்ப்பளித்த ஸ்டார்ட் ஸ்கட்ச் நிறுவனத்துக்கு எங்களுடைய மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கேளுங்க, இதில் நிறைய உபயோகமான செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. தயவு பண்ணி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்கன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் சொன்ன யோஜனைகள்லாம் மிக சிறப்பாக இருந்துச்சு. இதை ஸ்டார்கட்ஸ் மூலயமா இந்த அரசாங்கத்தோட கவனத்துக்கு போச்சு. அதனால் ஒரு திருப்புமுனை அமைஞ்சதுன்னா தஞ்சை மாவட்ட விவசாயிகள் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சிறப்பான வளமான வாழ்க்கையும் அமைச்சுக்குவாங்க. பழைய நிலைமைக்கு மீட்டு சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நீங்கள் சொன்ன விளக்கங்களுக்கு நானும் ஒரு விவசாயிங்கிற சூழ்நிலையிலையும் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் சார்பாகவும் மனமானதை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி.